வணக்கம். நான் டாக்டர் பிரேம்ராஜ் பிரபு, கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், மாருதி மெடிக்கல் சென்டர், ஈரோடு. இப்போது நமக்கு காமனாக எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, கழுத்து வலி, கை வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, இந்த நாலு விஷயங்களும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே இந்த வழியை கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இந்த பிரச்சனைகளுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அதை நீங்கள் எங்கிட்ட வரீங்க, நாங்கள் உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்து, டெஸ்ட் பார்த்து, எக்ஸ்ரே பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், மெடிசின்ஸ் கொடுக்குறோம். பட் மெடிசின்ஸ் மட்டும் இந்த வழிகளை குணப்படுத்துறதுக்கு பத்தாது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் மாற்றணும். அந்த விஷயங்கள் பற்றி தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். ட்ரீட்மெண்ட் பற்றி எதுவும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி மட்டும் இப்போது சொல்ல போகிறேன். முதல்ல கழுத்து வலி. கழுத்து வலி இருக்கவங்க ஃபஸ்ட்டு தலாணி இல்லாமல் தான் படுக்கணும், ஸ்ட்ரைட்டாக படுக்கணும். தலைக்கு பின்னாடி தலாணி வைக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக படுக்கணும். பைக் ட்ராவல், அதாவது ப்ரொஃபஷ்னலாகவே உங்கள் வேலை சம்மந்தமாகவோ மற்ற விஷயங்களாவோ ட்ராவல், பைக் ட்ராவல் நிறைய இருக்கவங்க கண்டிப்பாக கழுத்தில் காலர் போட்டுக்கணும். அப்புறம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது. செல்ஃபோன் எப்போ பார்த்தாலும் நம்ம இப்போது செல்ஃபோன் எல்லா யாரை பார்த்தாலும் செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் எப்போவுமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னு பார்த்து தலை கீழே வச்சுட்டு செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த பொசிஷனில் கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப நேரம் இருக்கும்போது கழுத்து வலி வரும், கழுத்து தேய்மானம் வரும். அப்புறம் படுத்துட்டு டிவி பார்க்குறது, சோஃபாவில் படுத்துட்டு டிவி பார்க்குறது, படுத்துட்டு புக்கு படிக்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்புறம் ஊரில் நம்ம ஃபாதர், மதர், இல்லை தாத்தா இவங்கெல்லாம் கட்டலில், கயிற்று கட்டலில் படுத்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி கயிற்று கட்டில், ரிப்பன் கட்டிலெல்லாம் கண்டிப்பாக படுக்கக்கூடாது. அது வந்து தேய்மானத்தை முதுகு தேய்மானத்தையும் சரி, கழுத்து தேய்மானத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பாக ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் படுக்கணும். ஹார்ட் சர்ஃபேஸ் பெட்டு, காயர் பெட்டில் படுக்கிறது பெட்டர். காயர் பெட்னாலும் அது 2/3 காயர், 1/3 ஃபோம் இருக்கணும். 5 inches பெட் இஸ் ஐடியல். 5 inches ஹைட்டுக்கு மேலே பெட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த காமன் பிரச்சனை வந்து இடுப்பு வலி, அதாவது லோவர் பேக் பெயின், லோ பேக் பெயின் சொல்லுவோம். லோ பேக் பெயின் இருக்கவங்க கண்டிப்பாக ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் படுக்கணும். அன்இவன் சர்ஃபேஸில் படுக்கக்கூடாது. ஐ மீன் உலகம் பஞ்சு பெட்டில் படுக்கக்கூடாது. காயர் பெட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற பெட்டில் மட்டும்தான் படுக்கணும். அப்புறம் சேரில் உட்காரும்போது, இப்படி நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா சேரில் உட்காரும்போது ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். பின்னாடி ஈசி சேர் மாதிரி பின்னாடி சாஞ்சு உட்காரக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். பின்னாடி முதுகு கீழே இந்த இடத்துல பின்னாடி ஒரு பில்லோ வச்சு ஸ்ட்ரைட்டாக உட்காரது நல்லது. உடம்பும் உங்கள் காலும் 90 degrees இருக்கணும். 90 degrees ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். அப்புறம் ப்ரொஃபஷ்னலாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நான் உட்கார மாதிரி, நான் இப்போ சொன்ன மாதிரி சேரில் உட்காந்துட்டு மானிட்டர் வந்து நம்ம கழுத்துக்கு தலைக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மேலேயோ கீழேயோ இருக்கக்கூடாது. நம்ம தலை எப்படியோ கீழேயோ மேலேயோ பார்க்குற மாதிரி பொசிஷன் வச்சக்கூடாது. ஏன்னா நீங்கள்லாம் ரெகுலராக லாங் ரொம்ப நேரம் லாங் டைம் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க. நெக்ஸ்ட்டு கீபோர்டு. கீபோர்டு வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது, கை தூரத்தில் இந்த மாதிரி தான் இருக்கணும். கை ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கை வந்து சைடில் ரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் இந்த ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க சேரில். ஆர்மில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு கை கீபோர்டு இப்படி வச்சுக்கணும். மவுஸ் அதே மாதிரி ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ரொம்ப பக்கத்துலேயும் வைக்கக்கூடாது, தூரத்துலேயும் வைக்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக கை ஷோல்டர் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், வச்சு யூஸ் பண்ணணும். அப்புறம் காரில் ட்ராவல் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி சேர் பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். பின்னாடி பேக் பில்லோஸ் இருக்குது, கடைகளில் பேக் பில்லோஸ் இருக்குது, அந்த பில்லோஸ் வச்சு தான் யூஸ் பண்ணணும். கியர் வந்து ரொம்ப தூரமாக வச்சுருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது, அதாவது சீட்டை வந்து ரொம்ப பின்னாடி தள்ளி வச்சுக்கக்கூடாது. அது கை ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த பொசிஷனில் தான் இருக்கணும், இவ்வளோ தான் இது இருக்கணும். கை ரிலாக்ஸ்டாக வச்சு கியர் யூஸ் பண்ணணும். அப்புறம் அடுத்தது தோள்பட்டை வலி, அதாவது ஷோல்டர் பெயின். ஷோல்டர் பெயின் இருக்கவங்க கண்டிப்பாக ஷோல்டர் பெயின் இருக்க சைடு படுக்கக்கூடாது. சப்போஸ் ரைட் சைடு பெயின் இருக்குது அப்படின்னா ரைட் சைடு இந்த ஷோல்டர் அழுத்துற மாதிரி படுக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் வீட்டில்
ஏதாவது பொருள் எடுத்து மேலே வைக்கிறீங்க, அதாவது தலைக்கு மேலே வைக்கிறீங்கன்னா தாராளமாக ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 1 மினிட்டில் எடுத்து வைக்கலாம். அது கை அந்தளவுக்கு தலை தூக்கலாம், கை தூக்கலாம் தலைக்கு மேலே. ஆனால் ரொம்ப நேரம் கை மேலே வச்சு நிற்கக்கூடாது, அதாவது மேலே வச்சுருக்கக்கூடாது. அதாவது கை மேலே வச்சு பேசுவோம், இப்படி வச்சுட்டு பேசுகிறது பேசக்கூடாது. பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது ரொம்ப நேரம் தலைக்கு மேலே, ஷோல்டர் பெயின் இருக்கவங்க தலைக்கு மேலே கை இப்படி பிடிச்சிட்டு போகக்கூடாது. அப்புறம் சைடு பஸ்ஸில் சைட் விண்டோஸில் கை வைக்கிறது, முன்னாடி வச்சு முன்னாடி படுத்து தூங்குறது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது, சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது, அதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேர் பொசிஷன், மானிட்டர் பொசிஷன் அண்ட் கீபோர்டு அண்ட் மவுஸ் பொசிஷன் அதை ப்ராப்பராக வச்சு பண்ணணும். எந்த பொசிஷனில் வச்சா ஷோல்டர் பெயின் இல்லைங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கணும், அந்த பொசிஷனில் வச்சு பண்ணணும். முழங்கால் வலி, முழங்கால் வலி இருக்கவங்க கண்டிப்பாக தரையில் கீழே உட்காந்து குத்து வச்சு உட்காரதோ சமணம் போட்டு உட்காரதோ கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது, அதாவது நம்ம தொடை தசைகளை பலப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணுறோன்னா, நம்மளோட பாடி வெயிட் ஜாயிண்ட்டில் டைரெக்டாக இறங்காமல் டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்காக தான். மசில் ஸ்ட்ரெங்த் இருந்ததுன்னா பாடி வெயிட்டை ஜாயிண்டில் இறங்காமல் இல் கெட் டிஸ்பர்ஸ், ஸோ அந்த டேமேஜ் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் பாடி வெயிட் அதிகமாக இருக்கவங்க, அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கவங்க கண்டிப்பாக உடல் எடையை குறைச்சிக்கணும், கான்ஸ்டண்ட்டாக ஒரே வெயிட்டில் மெயின்டைன் பண்ணணும். வாக்கிங், ரெகுலர் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணலாம். ஒரு விஷயம் நம்ம அதாவது நம்ம யாரும் சொல்லாத விஷயம் என்னென்னா, வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தொடை மசிலுக்கான ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ நான் பார்க்குறவங்க, எங்கிட்ட வரவங்க ரெகுலராக சொல்கிறது என்னென்னா, நான் வாக்கிங் போகிறேன், நீங்கள் வாக்கிங் போக சொன்னீங்க, வாக்கிங் போகிறேன், இருந்தாலும் எனக்கு முழங்கால் வலி வருது அப்படிங்கிறாங்க. இது அவேர்னஸ் இல்லாததுனால வர ப்ராப்ளம். என்னென்னா, நம்ம வாக்கிங் போகிறது வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்காகவும் நம்ம பாடிக்காகவும் ஆன எக்ஸசைஸ் தானே ஒழிய முழங்கால்கான ஃப்ரிக்ஷன் தேய்மானம் வரதான் செய்யும். ஸோ அதுக்கு முன்னாடி, வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி, முழங்காலுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வாக்கிங் போனோம்னா அதனோட லோடு கம்மியாகும், ஸோ பெயின் ஆட்டோமேட்டிக்லி கம்மியாகும். அடுத்து செடென்ட்ரி லைஃப்னு சொல்லுவோம், சொகுசு வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அதாவது எந்த உடல் உழைப்பும் இல்லாமல், எந்த உடலுக்கான எந்த எக்ஸசைஸும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஆல்கஹாலிசமும் ஸ்மோக்கிங்கும் கண்டிப்பாக, புகைப்பழக்கமும் கண்டிப்பாக ஜாயிண்ட் கார்ட்டிலேஜஸை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், கண்டிப்பாக அது இருந்ததுனால் தவிர்க்கணும். அப்புறம் யோகாசனம் செய்கிறவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்கவங்க ஓகே, முழங்கால் வலி, முதுகு வலி அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா சில விஷயங்கள் தவிர்க்கணும். அதாவது உட்காரும்போது முழங்கால் வந்து கால் 90 டிகிரிக்கு மேலே மடங்கக்கூடாது. யோகாசனம், பத்மாசனம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கால் ரொம்ப மடக்கும், அதாவது அந்த கால் மடக்கும்போது பெயின் வர்றவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கலாம், தவிர்க்கிறது நல்லது. இப்போ வந்து நான் ஆல்ரெடி இப்போ சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மெடிசன் சாப்பிட்றீங்க, ஃபிசியோதெரப்பி பண்ணுறீங்க, ஃபிசியோதெரப்பி மொடாலிட்டிஸ் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இது எல்லாம் பண்ணாலும் இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண குணம் கிடைக்கும். I hope this video will be useful for you. Thanks for watching. Dr. Prem Raj Prabhu, Maaruthi Medical Center, Erode. You can contact me through drpremrajprabhu@gmail.com or through my phone 9600213023. Thank you.